இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடியர் புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் பொதுக்காலம் 33வது வாரம் புதன்கிழமை இறை சிந்தனையில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் இறை சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 18 முதல் 28 முடிய இந்த பகுதியிலே நான் பார்க்கின்ற பொழுது, உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு ஒருவர் பயணம் போகின்றார். அப்படி அந்த உயர்குடியை சார்ந்த அவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு போகின்ற பொழுது தனக்கு அடியிலே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொடுத்துவிட்டு அதை பாதுகாக்க சொல்லி அவரிடத்திலே கொடுத்துவிட்டு செல்கின்றார். பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சாரம்சமாக இருக்கிறது. தமிழிலே சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பெற்றோரிடமும் குழந்தைகளானது ஒப்படைக்கப்படுகிறது. பெற்றோர்கள் ஒரு குழந்தையினுடைய ஓனர் அல்ல, மாறாக தே ஆர் ஸ்டூவர்ட். அப்படி என்றால் அவர்கள் பொறுப்பாளர்கள் அல்ல, மாறாக கடவுள் அவர்களிடம் ஒரு குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார். அவர்கள் பாதுகாக்கப்படவும் பேணி காக்கப்படவும் கடவுள் அவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நற்செய்தி பின்னணியை பாருங்கள். 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே மினாக்களை கொடுத்துவிட்டு அவர் பயணம் போகின்றார். மீண்டுமாக வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது அவரை பாராட்டுகின்றார். பாருங்க, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு உம்மை அதிகாரியாக மாற்றுவேன். 2வது நபருக்கும் அதே நிகழ்கின்றது. எனவே ஒருவரிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அதை அவர் எப்படி பயன்படுத்துகின்றார். எனவே பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஆசிரியர்கள் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டவர்கள், மாணவர்கள் திருச்சபையினுடைய தலைவர்கள் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டவர்கள், இறை மக்கள். எனவே நம்மிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம், அதை எவ்வாறு நாம் பெருக்குகின்றோம், நேரிய வழியில் எப்படி நாம் அதை பெருக்குகின்றோம். எனவே அதுதான் கடவுள் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இறை செய்தி. சில பேர் சொல்லுவார்கள், என்னிடத்திலே கொடுத்திருந்தால் எப்படியெல்லாம் செய்திருப்பேன் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே அவர்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுது எப்படி செய்வார்கள் என்றால் நிச்சயமாக கேள்விக்குறி. தெரசா சொல்வார்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்வது கடவுளுடைய விருப்பம் அல்ல, மாறாக சிறிய சிறிய காரியங்களை கூட எப்படி பொறுப்போடும் ஒரு முழு அன்போடும் நாம் செய்வதுதான் முக்கியமானது என்று சொல்வார்கள். எனவே இன்றைய நற்செய்தியிலே 3வது வரக்கூடிய நபர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த தலைவர் அவரிடத்திலே கொடுத்தார் அல்லவா, அவரை சொல்கின்றார், நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். ஏனென்றால் நீர் விதைக்காத இடத்தில் அறுப்பவர். எனவே அவரை பற்றி ஒரு விதமான ஒரு தவறான எண்ணம் இவர் வைத்து, அதே நேரத்தில் அந்த உயர்குடியினரை தன்னிடத்தில் ஒப்படைத்த அவரை ஒரு கண்டிப்பானவராக மட்டுமே பார்ப்பதாக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. சில சமயங்களிலே இயேசுவையும் நாம் அப்படி தான் நினைக்கின்றோம், கண்டிப்பானவர். ஆனால் அதையும் தாண்டி இயேசு இரக்கமுள்ளவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது 2 விதமான மனநிலைகளை படம் பிடித்து காட்டுகின்றது. முதலாவதாக, உயர்குடிமகன் தன்னுடைய பணியாளர்களுக்கு 10 மினாக்களை கொடுத்து அவற்றை கொண்டு வாணிகம் செய்ய பணிக்கின்றான். சில காலம் கழித்து திரும்பி வரும்போது அவர்களில் பலரும் வாணிகம் செய்து ஈட்டியதை பெருமையுடன் அறிக்கையிடுகின்றான். எனவே உயர்குடிமகன் அவர்களை பாராட்டுகின்றான். நீ எவ்வளவு ஈட்டினாய், எவ்வளவு பெருக்கினாய் என்று கணக்கு பார்க்கவில்லை, மாறாக அவர்களுடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றான். அதுதான் முக்கியமான காரியம். 5 கொடுத்தோம், 10 ஈட்டியிருக்கிறார். 10 கொடுத்தோம், 20 சம்பாதித்திருக்கிறார். 1 ஐ 2 ஆக மாற்றியிருக்கிறார் என்பதல்ல, மாறாக அவர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பாராட்டுகின்றார். எனவே நம்மிடத்திலும் கூட நாம் எவ்வளவு பெருக்குகிறோம் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை, மாறாக எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்கின்றோம். எனவே அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நமக்கு தரக்கூடிய முதல் மனநிலை. 2வது நான் பார்க்கின்ற பொழுது, இந்த மனநிலை பலரிடத்திலும் இருக்கிறது. ஒருவேளை நம்மிடம் கூட அந்த மனநிலை இருக்கலாம். பொறுப்புகளை ஏற்காமல் உழைக்காமல் உழைக்க மனமில்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகின்ற மனநிலை. இவர் ஏன் உழைக்கவில்லை,
இவர் ஏன் அதை இன்னொரு மடங்காக பெருக்கவில்லை என்று சொன்னால் தன்னுடைய தலைவரையே காரணம் காட்டுகின்றார். ஏனென்றால் அவர் இப்படிப்பட்டவர். எனவே நம்மிடத்திலும் கூட பொறுப்புகள் கொடுக்கின்ற பொழுது நாமும் பல சமயங்களிலே மற்றவர்களை குற்றம் காட்டுகின்றோம். எனவே இதுதான் இரண்டு விதமான மனநிலை. ஆண்டவர் இயேசு முதலில் அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றார், இரண்டாவது குறை சொல்லக்கூடிய மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அந்த மனநிலையை காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நமக்கும் கடவுள் நிறைய காரியங்களை செய்கின்றார், நிறைய பொறுப்புகளை நம்மிடத்தில் கொடுக்கின்றார். இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த இறை சிந்தனைக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் கூட கடவுள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த திறமைகளை பெருக்குபவர்களாகவும் அதே சமயத்தில் அந்த திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஊடகத்தின் வழியாக, தகவல் தொழில்நுட்பம் வழியாக எவ்வளவோ நாம் வளர்ந்திருக்கும், எனவே அவையெல்லாம் ஆண்டவருடைய காரியத்துக்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம்முடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றார். எனவே யாரிடத்தில் அதிகமாக கொடுத்ததோ அவர்களிடத்தில் அதிகமாக கணக்கு கேட்கப்படும், யாரிடத்தில் குறைவாக கொடுத்ததோ அவர்களிடத்தில் குறைவாகவே கணக்கு கேட்கப்படும். எனவே நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அந்த திறமைகளை நாம் நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பயன்படுத்தி அதை பழுகி பெருக செய்யக்கூடிய ஆற்றலையும் கோடியற்புதர் புதுமை வல்லல் புனித அந்தோணியார் தாமே நமக்கு தர வரமேண்டி நாம் இன்றைய நாள் முழுவதும் பயணிப்போம். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.